இந்தியா சைனா பார்டர்ல இந்தியன் ஆர்மியில வேலை செஞ்சு இறந்து போன பாபா ஹர்பஜன் சிங்க அங்க இருக்கிற மக்களும் சரி இந்திய ராணுவமும் அவருக்கு அங்கேயே ஒரு கோயில் கட்டி வச்சு இன்னைக்கு வரைக்குமே சாமியா கும்பிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா 1946 பஞ்சாப்ல பிறந்த ஹர்பஜன் சிங் தனக்கு 18 இருக்கும் போதே இந்தியன் ஆர்மியில போய் ஜாயின் பண்றாரு. அவருக்கு ஒர்க் இந்தியா சைனா பார்டர்ல கிடைக்குது. ஆனா அவருக்கு போர்ல சண்டை போடுறதுக்கு ரோல் கொடுக்கலனாலும் அந்த காலகட்டத்துல ராணுவத்துல இருந்த குதிரைகளை பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதே சமயம் ஹர்பஜன் சிங்க்கு இந்திய மேல தேசப்பற்று அதிகமா இருந்ததுனால இவரை விட மிகப்பெரிய அதிகாரிகள் இந்தியாவை பத்தி தப்பா பேசினாலும் அவங்களோட டிரெஸ் சரியா இல்லனாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லுவாராம். இப்படி ரொம்பவே இந்தியாவை லவ் பண்ணிட்டு இருந்த ஹர்பஜன் சிங் ஒரு நாள் ஐஸ்ல புதஞ்சி தன்னோட 22 இறந்து போயிடுறாரு. ஆனா கூட இருந்தவங்க எல்லாம் இவனுக்கு ஒர்க்லோட் அதிகமா இருந்ததுனால ஓடி போயிட்டான்ற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த டைம்ல ஹர்பஜன் சிங் கூட இருந்த ஒரு ஆபீசரோட கனவுல வந்து நான் எங்கேயும் ஓடி போகல இந்த ஒரு இடத்துல தான் புதஞ்சு கிடக்குறேன் வந்து தோண்டி பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பெருசா வந்த கனவுல நம்பிக்கை இல்லைனாலும் அந்த இடத்துல போய் தோண்டி பார்த்திருக்காங்க. பார்த்தா ஹர்பஜன் சிங் அந்த இடத்துல தான் புதஞ்சும் கிடந்திருக்காரு. அந்த ஆர்மி ஆபீசர் கனவுல இந்த இடத்துல இருந்து என்னை எடுத்த உடனே இதே இடத்துல என்னை எரிச்சிருங்க இதோட இந்த இடத்துல ஒரு கூடாரம் ஒன்னு போட்டு விடுங்க என்னோட சர்வீஸ் முடியிற வரைக்கும் அதாவது 60 வரைக்கும் நான் இந்தியன் ஆர்மிக்காக இந்த இடத்துல இருந்து வேலை செய்வேன் சொல்லி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்தியன் ஆர்மியுமே அந்த இடத்துல ஒரு கூடாரத்தை ஒன்னு போட்டு விடுறாங்க. அடுத்த கொஞ்சம் வருஷத்துல சைனா ஆர்மி ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. இந்தியா பார்டர்ல வெள்ள குதிரையில ஒரு ஆர்மி ஆபீசர் ரோந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு இந்தியன் ஆர்மி கிட்ட எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதை செக் பண்ணிட்டு இந்தியன் ஆர்மியுமே அந்த மாதிரி நாங்க யாரையுமே அனுப்பலன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டைம்லதான் இந்தியன் ஆர்மி இது ஒருவேளை பாபா ஹர்பஜன் சிங்கா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கிருந்த ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் சரியா ட்ரெஸ் பண்ணல அப்படின்னா தடுக்கி விழுறதும் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா தானாவே சரியாகிறதும் நோட்டீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மியுமே பாபா ஹர்பஜன் சிங்க்கு அவர் இறந்த அப்புறமும் தனியா ஒரு ரூம் ஒதுக்குறாங்க. அதோட இந்தியன் ஆர்மி ஏதாவது ஒரு டூர் போனாலுமே அவருக்கும் தனியா சீட் ரிசர்வ் பண்ணி போயிட்டு வருவாங்களாம். இந்த ஒரு விஷயத்தை இந்தியன் ஆர்மி ரொம்ப வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துக்கு போனாலுமே பாபா ஹர்பஜன் சிங்க்கு 2 இருக்கும். அங்க இருக்கிற பொதுமக்களும் சரி ஆர்மி ஆபீசர்ஸுமே போய் வணங்கிட்டு தான் தன்னோட ஒர்க்கே ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பாபா ஹர்பஜன் சிங் ஆர்மி மேனுக்கு கோயில் கட்டி வச்சு கும்பிடுறத பத்தி உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.